தண்ணி பாம்புக்கு வந்து விஷம் இருக்கா, தண்ணி பாம்பு வந்து நம்மளை கடிச்சா நமக்கு ஆபத்தா, பொதுவாக பாய்சனஸ் ஸ்னேக்ஸ் அதாவது விஷ பாம்புகள்னு எடுத்துக்கிட்டோம்னா விஷ பாம்புகளுக்கு வந்து விஷச்சுரப்பிகள் வந்து இருக்கும். இந்த விஷச்சுரப்பிகளை தான் விஷம் வந்து ப்ரொடியூஸ் ஆகி கோரை பற்கள் மூலியமாக விஷம் வந்து வெளியே வந்து கடிவாங்கின ஆப்ஜெக்டோட பிளட்டில் வந்து விஷம் வந்து கலக்கும். ஆனால் ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கக்கூடிய பாம்புகளுக்கு வந்து இந்த விஷச்சுரப்பிகளும் கிடையாது, கோரை பற்களும் கிடையாது, விஷமும் கிடையாது. அதனால் ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கிற பாம்புகள் வந்து கடித்த இடத்துல வந்து வலி ஏற்படும், ஆனால் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. அதுக்குன்னு எல்லா தண்ணியில் இருக்கக்கூடிய பாம்புகளுக்கும் விஷம் இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கக்கூடிய பாம்புகளுக்கு மட்டும்தான் விஷம் கிடையாது. மற்றபடி கடல் தண்ணியில் இருக்கக்கூடிய பாம்புகளோ இல்லை உப்பு தண்ணியில் இருக்கக்கூடிய பாம்புகள் எல்லாமே பாய்சனஸ் தான். சரி, நான் ஏதோ ஒரு தண்ணியில் இருக்கேன், என்ன ஒரு பாம்பு கடிச்சிருச்சு, அது நல்ல தண்ணி பாம்பா இல்லை பாய்சனஸ் ஸ்னேக்கானு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, கடிப்பட்ட இடத்துல 4-5 பற்களோட தடங்கள் வந்து சமமாக இருந்துச்சுன்னா அது ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்னேக், அதுவே 2 டாட் மட்டும் இருந்துச்சுன்னா அது பாய்சனஸ் ஸ்னேக்.